ஹாய் கைஸ் வெல்கம் டு ஜாப்ஸ்கண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்வித்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யாரெல்லாம் ஒன்றும் ஜாப்ஸ்கண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பா என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பியூன் அசிஸ்டன்ட் ஹாஸ்டல் அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் உட்பட ஒரு ஐந்து வகையான போஸ்டிங் கார்ட்கள் எடுக்க போகிறாங்க சேலரி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தாறு ரூபா பெரு டேட் தராங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நோ ஃபீஸ் டேரக்ட் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபது இதுக்கு தமிழகத்தில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இருபாளர்களுமே விண்ணப்பிக்கலாம் ஓகே நண்பா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யார்கிட்டருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அவங்கள்ட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு வகையான இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா முதல் நோட்டிஃபிகேஷன் இதில் என்னென்ன ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் மேனேஜருங்கிற போஸ்டிங்கோ அக்கௌண்டன்ங்கிற போஸ்டிங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறாங்க இந்த ஹாஸ்டல் மேனேஜருக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லிட்ரஸி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரையும் சொல்லியிருக்காங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன் ஒரு காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் காமர்ஸ் கேட்குறாங்க அப்புறம் பார்த்திங்கனா அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் டேலி இதெல்லாம் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லிட்ரஸி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரையும் சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இதான் இந்த ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருங்க எந்தெந்த சர்ட்டிஃபிகேட்டோட எல்லாம் இணைக்க சொல்கிறாங்களே இணைச்சிருங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிடுங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாகவோ இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி பேசிஸ் ஜாப் தான் சிக்ஸ் மந்த்ஸ்க்கான டெம்பரவரி பேசிஸ் ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நண்பா இது பார்த்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ்லேருந்து வந்திருக்கு இதில் என்னென்ன போஸ்டிங் ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் த்ரீ அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூன் கம் மெக்கானிக்குங்கிற போஸ்டிங் எடுக்க போகிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆறு காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க ஓகே நண்பா ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் ஒன் அதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிபேஷன் பிஇ பிடெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படிச்சு தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தாறுரூவா பெர் டே தராங்க இரண்டாவது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் த்ரீ அதுக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க மூணாவது பார்த்திங்கன்னா பியூன்கம் மெக்கானிக் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எயித்து பாஸ் ஆயிருக்கணும் வித் ஐடிஏன்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா கார்பெண்டர் வெல்டர் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா நானூற்றி பன்னெண்டுரூவா பெர் டே தருவோன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இது பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதெல்லாத்தையும் ஃபில் பண்ணிருங்க எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் இணைக்க சொல்கிறாங்களே இணைச்சிருங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிருங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாகவோ இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா உங்களுக்கு இந்த இரண்டு நோட்டிஃபிகேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் தரம் பார்த்துக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஜாப்ஸ்கன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்